Hi viewers, welcome to பெரிய வீட்டு சேனல். இன்றைக்கி நம்ம வதக்க துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 பெரிய வெங்காயம் நார்மல் சைஸ், 2 தக்காளி, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, 10 பல் வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை கொஞ்சம், 6 வரமிளகா, உப்பு, புளி, தேங்காய் துருவல் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது பேனில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணுறோம். அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கிறோம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் நல்லா அந்த தாளிக்கவும் 6 வரமிளகா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை போடுறோம். அது நல்லா ரோஸ்ட் ஆக விட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை தாளிச்ச உடனே நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்குறோம். வெங்காயம் வதங்கிறதுல தான் துவையலோட ருசியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஸோ இதோ இப்போ நான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு போடுறோம். இதுவும் நல்லா வதங்கணும். ஸோ இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் இதையும் வதக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறமாட்டி தக்காளி போடணும். ஸோ தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக இருக்கிறதுனால நல்லா பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். வதங்கினதுக்கப்புறம் இதை பாருங்கள், நல்லா ஒரு தண்ணி சத்து இருக்குது அதில். அப்புறம் உப்பு, புளி இதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கடுத்து தேங்காய் துருவல் போடணும். தேங்காய் துருவல் போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, லைட்டாக பெரட்டிட்டு எடுத்துடணும். இப்போது துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைக்கணும். இப்போ நம்மளோட துவையல் ரெடி. இதை சுவையான இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்லாம். இட்லியில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை துவையலில் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது புளியோதரைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இட்லியையும் துவையலும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.